முன்னேற்றக் கழக முன்னேறி செல்கை என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் பதினெட்டு ஆண்டுகள் கழித்துதான் திமுக ஆட்சியை பிடித்தது ஆனாலும் சீக்கிரமே ஆட்சிக்கு வந்துவிட்டதாக நினைத்தார் அந்த பெருந்தகையாளர் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கலாம் என்று நினைத்தார் அண்ணா திமுகவினருக்கு அண்ணாவாக இருந்தவரை தமிழ்நாட்டின் அண்ணாவாக போற்றினார்கள் மக்கள் உங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் என்றார்கள் மக்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்ற ஆட்சி அதிகாரம் தேவை என்பதற்காகவே தனி இயக்கம் கண்டார் அண்ணா அதை காட்ட இயற்கை அவருக்கு இடமளிக்காத நிலையில் அவர் இதயத்தை இரவலாக பெற்ற தமிழின தலைவர் கலைஞர் திமுகவையும் வழிநடத்தினார் ஆட்சியையும் நிலைநிறுத்தினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கனவுகளை மட்டுமல்ல தனது கனவுகளையும் சேர்த்து கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாடுதான் இன்றைய நவீன தமிழ்நாடு நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிதான் கலைஞர் கல்வி மருத்துவம் ஆகிய இரண்டிலும் தமிழ்நாடு முன்னேறி இருப்பதை உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியாசென் பாராட்டி எழுதியிருக்கிறார் காலம் காலமாக சுயமரியாதை அரசியல் பேசிய மாநிலம் என்பதால் அதை அடியொற்றி அங்கு நடந்த ஆட்சிகள் இதனை சாதித்து காட்டியது என்று அமர்த்தியாசென் சொன்ன சொல் என்பது தமிழின தலைவர் கலைஞருக்கு கிடைத்த பாராட்டு பத்திரமாகும் கலைஞர் கருணாநிதியின் அரசியல் அண்ணாவின் அரசியலை அடியொற்றியதாக அமைந்தது ஏழைகளுக்கு ஆதரவான விவசாயிகளுக்கு ஆதரவான சாமானிய மக்களுக்கு ஆதரவான சாதியத்துக்கும் மதவாதத்துக்கும் எதிரான கொள்கைகளின் வழியே ஆட்சி அதிகாரத்தை அணுகுவதுதான் அந்த அரசியல் என்று சொன்னவர் அண்ணல் காந்தியடிகளின் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி இதைவிட மிகச் சரியாய் கலைஞரின் சாதனையை சொல்ல முடியாது என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஆறு ஆகிய நான்கு சட்டமன்ற தேர்தல்களிலும் வென்று தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி காலம் முழுக்க சாதனை காலமாக மாற்றியவர் கலைஞரே அதே பொழுதுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரையிலான ஐம்பது ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்தை காத்த காப்பரன் கலைஞரே கட்சி அரசியலையும் ஆட்சி அதிகாரத்தையும் தன் கைவசம் வைத்திருந்து அரைநூற்றாண்டு கால தமிழ்நாட்டின் நிரந்தர தலைப்புச் செய்தியாக தலை நிமிர்ந்து நின்றவர் தலைவர் கலைஞர் காலம் கடைசி கட்டம் வரை அவரை வேலை வாங்கியது அவர் தன்னில் இருந்து எடுத்து ஒரு தலைவரை உருவாக்கியதைப் போல ஒரு தலைவரை வழங்கிவிட்டு சென்றார் அவர்தான் திராவிட மாடல் முதலமைச்சராக இன்று இந்தியா போற்ற உயர்ந்திருக்கும் தலைவர் மு க ஸ்டாலின் அவர் கையில் தலைமை பதவி வந்தது கழகத்தை வெற்றி கழகமாகவே உயர்த்தினார் அவர் கையில் முதலமைச்சர் பதவி வந்தது இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி வருகிறார் உலக நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது போன போட் திரும்ப வருகிறது திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது என்பதால்தான் சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை ஆகியவைதான் திராவிட மாடல் அரசின் உள்ளடக்கமாகும் என்று அறிவித்து திராவிட மாடல் இலக்கணத்துடன் ஆட்சியை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது தந்தை பெரியார் காலத்தில் பேசியது சமூக சீர்திருத்தம் நாம் இன்று நடைமுறைப்படுத்தி வருவது சமூக வளர்ச்சி சீர்திருத்தத்தின் அடுத்த பரிமாணம்தான் இன்றைய திமுக அரசு உருவாக்கி வரும் சமூக அரசியல் பொருளாதார கல்வி தொழில் வளர்ச்சியாகும் இதைத்தான் திராவிட மாடல் என்கிறோம் ஒரு சீர்திருத்த இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் எத்தகைய கொள்கைகளை சட்டமாகவும் திட்டமாகவும் நிறைவேற்றுமோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் அரசும் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லி வருகிறார் முதலமைச்சர் அடக்கப்பட்டோர் முடக்கப்பட்டோர் மனிதன் என்று சொல்ல விடாமல் அழிக்கப்பட்டோர் மான உணர்வு கொள்வது பாவம் என தண்டிக்கப்பட்டோர் சாக்கடை பன்றிகளை விட கேவலமாக தள்ளப்பட்டோர் எள்ளி நகையாடப்பட்டோர் காரி உமிழப்பட்டோர் இவர்களை முன்னேற்றவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்றார் கலைஞர் இன்று எங்கு திரும்பினாலும் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் அறிவியல் ஆராய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் முனைவர்கள் தொழிலதிபர்கள் அதிகாரமுள்ளோர் ஆட்சிப்பணி அதிகாரிகள் காவல் பணி அதிகாரிகள் இவைதான் ஐம்பது ஆண்டுகள் முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை மாற்றிய காட்சிகளாகும் ஆட்சியின் மூலமாக காட்சி மாறியது சாதி தெருக்கள் சாதித்தவர்களின் தெருக்களாக மாறியிருக்கிறது எல்லார்க்கும் எல்லாம் இங்கிருப்பதான இடம் நோக்கி நடக்கட்டும் இந்த வையம் யாரும் நிகர் அனைத்தும் சம பங்கு என்று ஓடும் நகர் நோக்கி ஓடும் தமிழ்நாடு என்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எல்லார்க்கும் எல்லாம் என்பதே முன்னேற்றக் கழக ஆட்சியின் இலக்கணமாகும் திராவிட மாடல் ஆட்சியானது அனைத்திலும் முன்னேற்றம் காணும் ஆட்சியாக நடைபெற்று வருகிறது என்று முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எதிர்மறை ஆரூடங்கள் சொன்னவர் எங்கே யார் அண்ணாதுரையும் பேசினார் என்று பிட்டி எழுதிய சப் எடிட்டர் எங்கே போனார் ஒரு தேர்தலில் தோற்றதும் இனி கருணாநிதி காலம் முடிந்துவிட்டது என்று அட்டைப்படம் போட்ட பத்திரிகை ஆசிரியர் என்னவானார் மு ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை என்ற ஜோசியரின் ஜாதகம் என்ன ஆனது அவர் தொடங்கினார் இவர் தொடங்கினார் அவர் பிரிந்தார் இவர் பிரிந்தார் அவர் விலகினார் இவர் விலகினார் என்பது அனைத்தும் அன்றாட செய்தியாக பொட்டலம் மடிக்கப்பட்டன திமுக என்ற மூன்றெழுத்து மட்டுமே பவள விழா காண்கிறது நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய கழகமாக பவள விழா கொண்டாடுகிறது உன்னத தமிழ்நாட்டை உருவாக்கும் நகர்வோடு பவள விழா கொண்டாடுகிறது திமுகவை உருவாக்கிய தலைவர்கள் வாழ்க உயிரை ஈந்த திமுகவை வளர்த்த தியாகிகள் வாழ்க பவள விழா என்பது உங்களது தியாகங்களை போற்றும் திருநாள் உங்களது உழைப்பை போற்றும் பெருநாள் வாழ்க்கையை தந்து வாழ வைத்த தீரர்களை வணங்கி பவள விழாவை கொண்டாடுவோம் முன்னேற்றம் காண்க முன்னேற்றக் கழகம் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது